ஜன்தன் அக்கவுண்ட் வச்சிருக்கும் மொத்த பேருக்குமே சேர்த்து 30,000 கோடி வழங்கியிருக்கு மத்திய அரசு. அதுல பெண்களுக்கு மட்டுமே 20,000 கோடி போயிருக்கு. இது தவிர 8,000 கோடி இந்திய மக்களுக்கு உஜ்வாலா திட்டம் மூலமா போயிருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 5,000 கோடி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வீடியோல பேசினதுக்காக சோசியல் மீடியாவில கடுமையா ட்ரோல் செய்யப்பட்டாங்க மதுவந்தி அவர்கள். வைஜி மகேந்திரன் மகளான மதுவந்தி மேடி நாடக இயக்குனர் மற்றும் நடிகையும் கூட. சில திரைப்படங்களை நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்ப இவங்களை பத்தி சோசியல் மீடியாக்குல தனிநபர் தாக்குதல்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களோட பர்சனல் வாழ்க்கையை கொச்சைப்படுத்தியும் போஸ்டுகள் அதிகமாயிட்டு இருக்கு. இத பத்தி உண்மை என்ன அப்படின்னு விசாரிச்சோம். மதுவந்தியோட கணவர் அருண், இவர் ஜெமினி கணேசன் சாவித்ரி மகளான விஜய் சாமுண்டேஸ்வரியோட மகன். ரெண்டு பேருமே பெரிய பின்னணி கொண்ட குடும்பத்தில இருந்து வந்தவங்க. நாடகம் சினிமா அப்படின்ற விஷயம் இவங்களுக்கிடையே ஒரு இணைப்பு புள்ளியா இருந்தது. குடும்பத்துல பெரியவங்களுக்கிடையே இருந்த நட்பு அப்படியே பசங்களையும் இணைக்க அருண் மதுவந்தி ரெண்டு பேருக்கிடையும் நட்பு மலர்ந்து அதுக்கப்புறம் காதலாகி கல்யாணத்துக்கு போச்சு. அப்போ லோயலால படிச்சுட்டு இருந்தாங்க மதுவந்தி. மதுவந்தி அருண் திருமணம் ரொம்பவே சிறப்பா நடந்தது. அப்போ முதல்வரா இருந்த ஜெயலலிதா நடிகர் ரஜினிகாந்த்னு ஏகப்பட்ட விவிஐபிகளை கலந்துருக்காங்க. மதுவந்தி குடும்பம் பிரபலமான கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வர்றது எல்லோருக்குமே தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறமா அதே வழியில மதுவும் அவங்களோட கணவரும் சேர்ந்து கல்வி நிறுவனம் ஒன்றை தொடங்கி திறம்பட நடத்திட்டு வந்தாங்க. அதே போல ஸ்டேஜ் டிராமால விருப்பம் காட்டினவங்க அப்படியே சீரியல் சினிமா பக்கமும் வந்தாங்க. அவங்களோட எல்லா முடிவுக்குமே கணவர் அருண் அவர்கள் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்த தம்பதிக்கு ஒரு பையனும் இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருந்த நிலையில கணவன் மனைவிக்கிடையே என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவங்களுக்கு நடுவுல பிரச்சனை அப்படின்னு நெருங்கிய குடும்ப உறவுகள் மத்தியில பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. ரெண்டு தரப்புல இருந்தும் சிலர் சமரசம் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. ஆனா அது ஒர்க் அவுட்டே ஆகல. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ தொடங்கினாங்க. கடந்த சில வருஷங்களாவே தனித்தனியா வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சூழல தான் மறுபடியும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அருணுக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர். மதுவந்தி பத்தி விக்கிபீடியால கூட விவாகரத்து பெற்று விட்டதா தகவல் இருக்குது. ஆனா உண்மையில இவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் டிவோர்ஸ் ஆகல. விவாகரத்து கிடைத்து விட சூழலதான் கொரோனா பிரச்சனை வந்துருச்சு. இப்ப விவாகரத்து வழக்கு அப்படி நிலுவையில இருக்குது. இத பத்தி மது கிட்ட நாங்க கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது என்னோட பர்சனல் விஷயம், இது ஏன் வெளியில பேசுறீங்கன்னு புரியல. ஆமாங்க, நான் மியூச்சுவலா பிரியறதுக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு நெருக்கமானவங்க எல்லாருக்குமே இது தெரியும். இதுல என்ன பரபரப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு மதுவந்தி சொல்லி முடிச்சாங்க.